அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தமிழிலெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாருமே சர்ப்ரைஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இப்போ ஸ்ரீலங்காவில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னாலேயே நம்ப இயலாமல் தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சடனாக பிளான் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பொதுவாக நாட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணாலே பார்த்திங்கன்னா முதல் வேலை வந்து மோஸ்ட்லி ஷாப்பிங் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கவே இல்லை. ஏன்னா நான் லாஸ்ட் ஃப்ரைடே தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேர்ந்துருந்தேன். பட் டிக்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா வெனஸ்டே நைட் தான் நாங்கள் எல்லாமே புக் பண்ணியிருந்தோம். ஸோ என் கையில் வந்து தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் மட்டும்தான் இருந்தது. அந்த ரெண்டு நாளைக்குள்ளே தான் ஷாப்பிங் அண்ட் பேக்கிங் எல்லா வேலையுமே முடிக்க வேண்டி இருந்ததுனால எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அவசர அவசரமாகவே செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் தேர்ஸ்டே வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் எல்லாத்துக்குமே அந்த நாளையே வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் வேலை எல்லாம் பார்த்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனுமே மறவைக்கு வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். ஸோ அதுக்குமே வேண்டி ஒரு பிரைடுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வாங்க வேண்டியும் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா என்ன தான் பிஸி ஷெடியூலாக இருந்தாலுமே ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் கேட்கும்போது நம்மளால் இயலாதுன்னு சொல்ல இயலாது இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் ஷூஸ் எல்லாமே மேட்சிங் கலர்ஸில் பார்த்து பார்த்து எடுக்கும்போதே டைம் சரியாக இருந்ததுன்னா சொல்லணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க என்னத்துக்காக அவசரமாக அவ்வளோ பரபரப்பு போட வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இறங்கியிருக்கேன். ஏன்னா நான் எந்த ஒரு வ்ளாக்லேயுமே ஸ்ரீலங்கா வரப்போகிறேன் அப்படின்னு எதுலேயுமே மென்ஷன் பண்ணி இருக்கவே இல்லை. அண்ட் அதே மாதிரி இது வரைக்குமே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க நீங்கள் எப்போ ஸ்ரீலங்கா வருவீங்க அப்படின்னு. பட் எல்லாருக்குமே நான் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணியிருப்பேன் இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் தான் நான் வருவேன் அப்படின்னு தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் சடனாக வந்து ஸ்ரீலங்கா வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மைனி வந்து கட்டார்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, நீங்கள் எல்லாருமே அந்த வ்ளாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவள் வந்துட்டு போனதில் இருந்து சின்னவனுங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டானுங்கள், ரொம்ப மிஸ் பண்ண தொடங்கிட்டானுங்கள் ஃபேமிலிஸை வந்து. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஓகே நம்ம நாட்டுக்கு போனால் கொஞ்சம் அவங்களோட மைண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அயாமினுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகினதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஹாலிடே நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா ஓகே நம்ம அவசரமாக போகலாம் அப்படின்னு ஒரு ஒன் டேலேயே டிசைட் பண்ணி டிக்கெட் எல்லாம் போட்டு இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஸ்ரீலங்காவுக்குமே வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் திடீர்னு நாட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணதுனால ஹஸ்பண்டுக்கு வரையலாமல் இருந்தது. ஸோ அவருக்கு திடீர்னு இது மாதிரி லீவுக்கெல்லாம் அப்ளை பண்ணி வர முடியாது. ஸோ அதனால் நானும் சின்னவனுகள் ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்திருந்தேன். பொதுவாக நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாலே அந்த வீடு ஃபுல்லாகவே எங்களை சுற்றியே ஃபுல்லாக அந்த ஹாப்பினஸ் வந்துடும், அந்த குட் வைப் வந்துடும். நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட சின்னவனுகள் வந்து என்ன சொல்கிறது, அது அவனுகள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தானுகள்னு சொல்லி சொல்லவே முடியாது. இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ பிரைடுக்கு தேவையான திங்ஸ் அதே மாதிரி சாக்லேட் டாஃபீஸ், பொதுவாக என்ன வெளிநாட்டிலேருந்து வரதாக இருந்தால் கண்டிப்பாக சாக்லேட் டாஃபீஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் கட்டாயம் வாங்கணும் இல்லையா. பட் அதுலேயுமே பிரைடுக்கு வந்து அழகான அபாயாஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக நம்ம பிரைடுக்கு ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து தான் வாங்குவோம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டான அபாயம். பொதுவாக நான் வந்து எனக்குன்ட்டு வாங்கும் போது இது மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப ஒர்க் வந்தது அண்ட் அதே மாதிரி பீட்ஸ் ஒர்க் அண்ட் ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கிற மாதிரி எதுவுமே வாங்க மாட்டேன். பட் நம்ம பிரைட்ஸுக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அண்ட் அதுக்காகவே த்ரெட் ஒர்க்கில் ஒரு அபாயம் எடுத்திருந்தேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் வந்து சாரி எக்வா ப்ளூன்னு சொல்லவும் மேலும் இது க்ரீன் ஷேடுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் டைம் ஈத் வ்ளாக்ல பார்த்துருப்பீங்க என் மைனி வந்து ஒரு அபாயா போட்டிருப்பாங்க, ஒரு எக்வா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் ஷேட். ஸோ அந்த கலர்லேயே வந்து இது மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் வந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டான அபாயாவும் எடுத்திருந்தேன். இது மாதிரி அபாயாலாம் ஸ்ரீலங்காவில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதே டைம் நமக்கு துபாய் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது துபாயில் வந்து ரொம்ப சீப்பாகவே வாங்கலாம். இந்த அபாயா எல்லாமே ஸ்ரீலங்கா ப்ரைஸ் படி ஒரு 6000 தான் எடுத்திருந்தேன்னு சொல்லணும். அண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் அபாயா பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் வந்த மாதிரி ஒரு லாஸ்ட்
ஃபாஸ்ட் ஒரு அபாயம் எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து ஜூம் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக வந்திருக்குது இல்லையா, எக்கச்சக்கமான மெட்டீரியல் இருக்குது, அதில் வந்து இப்போ ஜூம் மெட்டீரியல்னு கொண்டு வந்திருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்பேக், ஷூஸ் எல்லாமே மெச்சிங் கலர்ஸில் பார்த்து பார்த்து வாங்கும்போது ரொம்பவே டைம் எடுத்ததுன்னு சொல்லணும். ஏன்டா ஒரே கலரில் ஒரே மாதிரி எடுக்கொண்டதுக்காக வேண்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எல்லாமே ஷாப்பிங் வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸுமே வந்து காமன் கலர்ஸ், எந்த அபாயாக இருக்கட்டும் எந்த ஒரு ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரிங் லைட் ட்ரைபோர்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஸ்ரீலங்கா வந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையாக யூடியூபுக்காக வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃபோனுக்கு செட் பண்ணுற மைக்காக இருக்கட்டும் ட்ரைபோர்டாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி பொதுவாக வந்து நான் மாமி வீட்லேயும் இருக்கணும், ஏன் ஊருக்கும் போகணும். ஸோ ரொம்ப தூரம் மூதூரும் கொழும்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 hours ஜேர்னி. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி இது மாதிரி ட்ராவல் விளாக்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி இது மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டிக், இது வந்து நம்ம ஃபோனை வந்து அதில் செட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அந்த கேமரா சாரி வீடியோஸ் எல்லாமே ஷேக் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாமே பார்த்து பார்த்து ஹஸ்பண்ட் தான் வாங்கி தந்திருந்தார். பொதுவாக என் யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு 1 month நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் ப்ரீ பிளான் பண்ணியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வாங்கி தந்திருந்தார். அதே மாதிரி ரெண்டு குர்த்திஸ் எடுத்திருந்தேன், ஒன்று வந்து டார்க் ப்ளூ ஷேட்லேயும் அண்ட் அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் கலர்லேயும் எடுத்திருந்தேன். அண்ட் என்ன தான் நம்ம ரெண்டு நாளுமே ரொம்ப பிஸியாக ஷாப்பிங் பேக்கிங் வேலையில் இருந்தாலுமே நாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப குஷியாக இருக்கும் இல்லையா, எப்படி சொல்கிறது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்ன தான் வெளிநாட்டில் எப்படி தான் இருந்தாலுமே நாட்டுக்கு போய் நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாருமே மீட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ 1 year ஆக போகுது, அண்ட் 1 year அப்புறம் எல்லோரையும் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நினைக்கும் போதே சந்தோஷந்தான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனி வந்து போயிருந்த வளாக் போட்டிருந்தேன், அந்த வளாகுக்கு வந்து யாருக்குமே கமெண்ட் ஒன்றுக்குமே ரிப்ளை பண்ண கிடைக்கவே இல்லை. ஸோ அன்றைக்கு மார்னிங் வந்து இந்த பேக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ண வேண்டியும் இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்ததுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து அயாமின்ட வளாகுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தவங்க விஷ் பண்ணியிருந்தவங்க யாருக்குமே இன்றைக்கும் ரிப்ளை பண்ணலை, இனிமேல் தான் இன்ஷால்லா ரிப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க பார்க்குறதுக்கு, அண்ட் பேசுகிறதுக்குமே நிறைய இருக்கும், அண்ட் அதுக்குரிய டைமும் நமக்கு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்ஷால்லா கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் லேட் ஆகினாலும் பரவாயில்ல, பட் கட்டாயமாக நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அன்றைக்கு ஃப்ரைடேன்னதுனால ஜும்மாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் தான் பிரியாணி எடுத்திருந்தேன். ஏன்னா சமைக்கிற அளவுக்குலாம் டைமே இருக்கல, அந்தளவுக்கு பிஸியாக இருந்துச்சு அந்த ரெண்டு நாளுமே, அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு. லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்கள் 3 பேருக்குமே எந்த அளவுக்கான வெயிட் தந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து 20 kilos, அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் 10 kilos கொண்டு போகிற மாதிரியான இதுதான் தந்திருந்தாங்க. ஸோ தாராளமாக திங்ஸ் எல்லாமே கொண்டு போகக்கூடியதாகவும் இருந்தது. ஸோ எந்த ஒரு திங்ஸுமே வெயிட் கூட அப்படின்னு வச்சுட்டு வரல, எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்திருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் சின்னவனுகள் 2 பேருமே தூங்கிட்டாங்க. பொதுவாக அந்த லாஸ்ட் 2 days 2 நாளுமே ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்களுமே பிஸியாக தான் இருந்தாங்க. எங்களோடய சேர்ந்து வெளியில் ஷாப்பிங் பண்ண வர்றது அண்ட் பேக்கிங் பண்ணும் போதெல்லாம் எங்களோடய இருந்தாங்க. ஸோ ரொம்ப டயர்ட் அவங்களுக்குமே. அண்ட் எங்களோட வீட்டில் இருந்து ஷார்ஜால் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour போய் சேர்ந்துடலாம். இந்த ஷார்ஜா ஏர்போர்ட் வந்து எப்படின்னா நமக்கு துபாய் ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அந்தளவுக்கு பெரிய ஏர்போர்ட் இல்லை, சின்ன ஏர்போர்ட்னு சின்னவனுகளோட தனியாக போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக் குயிக்காகவே வேலை எல்லாமே முடிஞ்சிடும், ரொம்ப தூரம் நடக்க வேண்டியெல்லாம் இருக்காது. அண்ட் துபாய் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஒரு கேட்டுக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வரைக்கும் நம்ம நடக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் எனக்கு வந்து ஷார்ஜா ஏர்போர்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்டு தனியாக ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப யோசனையாகவே இருந்தேன், நான் ஹேண்டில் பண்ணுவேனா இல்லையா அப்படின்னு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ஈஸியாகவே இருந்தது.
ஹஸ்பண்டுமே ஏர்போர்ட்டில் பே பண்ணி உள்ளுக்கு இமிக்ரேஷன் வரைக்குமே வந்திருந்தாங்க. ஏன்னா இந்த லெகேஜ் எல்லாம் தூக்கி வைக்கணும், என் அதே மாதிரி அந்த கிளியர் பண்ணணும், அதுக்காக வேண்டிய தனியாக நான் கஷ்டப்படுவோம் அப்படின்றதுக்காக வேண்டியே வந்திருந்தார். அண்ட் பொதுவாக நம்ம என்ன தான் வீட்டில் இந்த வெயிட் எல்லாம் செக் பண்ணி வந்தாலுமே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் இந்த செக்கிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படப்படன்னு இருக்கும். நெஞ்சு வெயிட் கூடன்னு சொல்லிடுவாங்களோ, சாமான் எல்லாம் எடுக்க வேண்டி வருமோ அப்படின்ட்டு ஒரு டென்ஷனாகவே இருக்கும். அலகம்துல அந்த டெக்கெல்லாம் ஒட்டி இந்த லெகேஜ் எல்லாம் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கு அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி ஜேர்னி போனவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லெகேஜ் எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் சின்னவனுகள் மட்டும்தான் உள்ளுக்கு வந்து என்டர் ஆகலாம். பேசஞ்சர்ஸுக்கு மட்டும்தான் அலௌடு பண்ணுவாங்க கேட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு வர ஃப்ளைட் இல்லையா, ஸோ நம்ம நாட்டாக்கள் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என்று நானும் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேண்ட் லக்கேஜோட ரெண்டு சின்னவனுகளோட போயிருந்தேன். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் ரெண்டையுமே நான் தூக்கக்கூட இல்லை, மற்றவங்க தான் ரெண்டு சிங்கள பாய்ஸ் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாகவே அதை எடுத்துகிட்டு வந்து ஏர்போர்ட் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் வந்து சேரும் வரைக்கும் அவங்க தான் கொண்டு வந்து தந்துமே இருந்தாங்க. அதே மாதிரி சின்னவனுகள் ரெண்டு பேரையுமே அங்கே இருக்கிறவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே சீட்டில் உட்கார் வரைக்குமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேட்டில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறமா டிரெக்டாக நம்ம வந்து ஃப்ளைட்டில் உள்ளுக்கு ஏறிடலாம். பொதுவாக சின்னவங்களோட இந்த மாதிரி ஃப்ளைட் ஜேர்னி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயுமே ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக ஒருத்தரால் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே டபுள் கஷ்டம்தான். ஆனால் அன்றைக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் படலை. ஏன்னா எல்லாருமே ஹெல்ப் பண்ணதுனால ஈஸியாகவே அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்கல, அல்ஹம்துலில்லாண்டி ஈஸியாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேரக்கூடியதாகவுமே இருந்தது. இதுவே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னி அப்படின்ட்டு இருந்திருந்தால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் இதுக்கு முதலும் நிறைய வாட்டி நம்ம போயிட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாமே கொஞ்சம் பழகி போனதுனால ஈஸியாகவே தான் இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போது சம ஹாலிடே சீசன் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளைட்லேயுமே டிக்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுலேயுமே கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கிறது இந்த ஏஆர்ஐபியா ஃப்ளைட்டில் மட்டும்தான். ஸோ நாங்களுமே ஒரு 2 days வந்து டிக்கெட் போடணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த ஃப்ளைட்டில் தான் டிக்கெட் போட்டிருந்தோம். என்னென்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ளைட்லிஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. பட் என்ன தான் இருந்தாலும் நாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அதுக்காகவே வந்து நான் சின்னவங்களுக்காக வேண்டி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே தனியாக அதுக்குன்னு ஒரு பேக்கில் எடுத்து வந்திருந்தேன். ஈவன் இந்த ஃப்ளைட்டில் வந்து நமக்கு தர ஃபுட்ஸ் கூட நம்ம பே பண்ணி தான் வாங்க வேண்டியுமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சின்னவனுகளுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போனதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் துபாயிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து துபாய் வரும்போது எங்களுக்கு விண்டோ சீட் கிடைக்கல. பட் இந்த முறை அவங்களுக்கு விண்டோ சீட் கிடைச்சது, இந்த வியூ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அண்ட் இந்த வியூவை பார்த்தீங்கன்னா டே டைமை விட இந்த நைட்டுன்றதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்குமே நினைக்கிறேன். ஸோ எங்களை வீட்டுக்கு கூட்டி போகிறதுக்கு ஹஸ்பண்ட ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க. ஸோ மிச்ச நாளைக்கு அப்புறமா மாமா மாமியை பார்க்குறது அண்ட் அந்த மூமெண்ட்ஸை வந்து இப்போ நினைக்கும் போது கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அயாமின் அயாத் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம இவ்வளோ நாளுமே தனியாக இருந்துட்டு நம்மளோட ஃபேமிலிஸ் நம்மளோட என் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட் டே இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லும்போதே அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 1 இயருக்கு அப்புறமா ஸ்ரீலங்கா வந்திருக்கிறோம் இல்லையா. ஸோ வரும்போது பார்த்தீங்கண்டா அந்த மனசில் இருக்கிற சந்தோஷம், மன நிறைவை வந்து சொல்லவே முடியாது. அதுலேயுமே துபாயில் வந்து நான் இது மாதிரி விண்டோவால் உங்களுக்கு வியூவெல்லாம் காட்டும்போது மோஸ்ட்லி பில்டிங் அண்ட் வெஹிக்கிள்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோவே அழகாக இருக்குது, அவ்வளோ பச்சை பசேலுன்னு இருக்குது. ஸோ அந்த மார்னிங் வந்து மாமியிட நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு டீயோடு தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை தம்பி அவரோட ஃபேமிலியை மல்வானையிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தார். அயாமினும் மயாது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபிஸ் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்ரீலங்காலேருந்து துபாய் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ரெண்டு பேருமே 4 மந்த்ஸ் பேபிஸாக இருந்தாங்க. பட் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு 1 இயர் ஆகிட்டுது, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயும் ஒரு கேர்ளும் இருக்கிறாங்க. ஸோ இந்த பாயோட பேர் பார்த்தீங்கன்னா தாமீர், கேர்ள்ட பேர் வந்து தைபா. ஸோ தாமீர் தைபா வந்து பார்க்குறதுக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மார்னிங்ல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போ வருவாங்கன்னு மாமி கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரோட மிச்ச நாள் ஆசை வந்து அன்னைக்கு நிறைவேறிட்டு தான் சொல்லணும். துபாயில் இருக்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க தாமீர் தைபாவோட போயிட்டு விளையாடணும் அப்படின்றலாம். ஸோ அவங்களுக்கு இந்த சான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்திலே உங்க எல்லாருக்குமே விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே துபாயில் இருக்கும்போது கூட தனியாக தான் விளையாடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ரத்த சொந்தங்களோட இது மாதிரி சந்தோஷம் விளையாடும் போது பார்க்கறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அன்றைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா மாமி வந்து ரொம்ப விசேஷமாக சமைச்சிருந்தாங்க. எல்லோ ரைஸ் அண்ட் கறி செஞ்சுருந்தாங்க, சிக்கன் ஃப்ரை, கிழங்கு கறி, புளி அவியல், கிரீன் பீஸ் அண்ட் பிப்பிஞ்சா சாம்பல். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் கொழும்பில் இருக்கிற மாமி வீடு. ஸோ இங்கே தான் நான் ஆல்மோஸ்ட் நிறைய காலங்கள் இந்த வீட்டில் தான் நான் கழிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இந்த ரோடே வந்து அயாமினும் அது ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க துபாய்க்கு போறதுக்கு முதல். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த ரோட்ல விளையாட விட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பொதுவாக இந்த ரோட்லேயே அவங்களோட சத்தம் இல்லாட்டி கேட்பாங்க, மாமி கிட்ட பக்கத்து வீட்டாக்கெல்லாம் கேட்பாங்க ஆக்கள் இல்லையா அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த ரோட்ல வந்து அராஜகம் பண்ணி திரிவாங்க. ஸோ ஹஸ்பண்ட தம்பிட பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்ச நேரம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு நிறையவே இருந்தது. ஆல்மோஸ்ட் மிச்ச நாளைக்கு அப்புறமா வந்து மீட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா அந்த நாள் கழிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். என்ட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் எனக்கு 2 தங்கச்சி இருக்கிறாங்கன்னு. அதில் கடைசி தங்கச்சி வெள்ளவத்தியில் தான் இருக்கிறாள், அவரோட பேர் வந்து ஷைமா. ஸோ ஷைமா வந்து ப்ரௌனிஸ் எல்லாம் அனுப்பியிருந்தா அன்றைக்கு ஈவினிங் சின்னவனுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா டீயோட ப்ரௌனிஸும் சாப்பிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஹஸ்பண்ட தம்பி ஃபேமிலி எல்லாரும் இருந்ததுனால அந்த நாள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த நாள் எப்படி போணிச்சு அப்படின்ட்டே சொல்ல முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக நிறைய பேசினோன்னு சொல்லலாம். நான் வந்து துபாய் ஸ்டோரி சொன்னேன், அவள் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த இந்த ஃபேமிலி ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லியிருந்தா. ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு பலாய் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பலாய் கதைச்சிட்டே இருந்தோன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்ரிபெல்லாம் தொழுதுக்கு அப்புறமா ஷைமா வந்து வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அயாமினுக்கும் அயாதுக்கும் சொல்லலை, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி. அண்ட் பொதுவாக வந்து நானும் ஷைமா வந்து ரொம்ப க்ளோஸ்னு சொல்லலாம். நாங்கள் கொழும்பில் வந்து 2 பேர் இருந்ததுனால நிறைய அவுட்டிங் போவோம், ஷாப்பிங் போவோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணது வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஸோ என் பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு 2 டேஸ் கழித்து தான் கொழும்புக்கு வந்திருந்தாங்க எங்களை பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் கட்டாயமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ரீலங்காவில் புதிய புதிய வீடியோஸ் எல்லாமே எடுக்கணும், எடிட் பண்ணணும். பட் என்ன கையில் வந்து அவ்வளோவா நேரம் இல்லை, ஏன்னா நம்ம மிச்ச நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறோம் இல்லையா. ஸோ ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் ஊருக்கு போகணும், ஏன் ஊரெல்லாம் அவங்க எல்லாருக்குமே காட்டணும் அப்படின்னு நிறைய ஆசைப்படுறேன். இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக இதுக்கப்புறமா அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்று நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள்
எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.